ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் புதுசாக வாங்கினா சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வேர் வர வைக்கிறது எந்த மண்ணில் எப்படி வச்சா வேர் பிடிக்கும் நல்லா வளரும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடியெலாம் பாருங்கள், இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பதியம் பண்ணத்தான் வளர்ந்துருச்சு. இது பக்கத்தில் வேறு கண்ணு, இது வேறு கண்ணு, ரெண்டு கண்ணு இருக்குதுல்ல, இதுவும் ரெண்டு கண்ணு தான் இருக்குது. ரெண்டு கண்ணில் லைட்டாக பிஞ்ச் பண்ணிவிட்டேன், அதாவது நுனி கிள்ளிவிட்டேன்னு ராஜஸ் போடுச்சு. அதே மாதிரி இதுக்கு வந்து நுனி கிள்ளி விடணும், நுனி பிஞ்ச் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு பிரஞ்சஸ் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மேலே நுனியை கட் பண்ணிடணும். இதுவும் பதியம் பண்ணதான், இது வந்து புது செடி, நம்ம ஏற்கனவே பட்டன் சம்மந்தி சொன்னோம்ல அந்த சம்மந்தி செடி. இந்த செடி பாருங்கள், இது ஏற்கனவே வேர் பிடிச்சிருக்கு. இந்த செடி வேர் பிடிச்சிருக்கு. இந்த சாமந்தி பாருங்கள், இந்த சாமந்திலேருந்து இந்த சாமந்தி கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் பக்கத்தில் இன்னொரு கிளை, ரெண்டுமே வச்சுருக்கேன். இந்த வெள்ளை சாமந்தி கட்டிங்ஸ் வந்து இந்த சாமந்தி செடியில் எதுக்கு வச்சுருக்கிறேன்னா, ஏற்கனவே நட்டு வேர் பிடிச்ச பிளான்ட் இது. பாட்டு அந்த பாட்டுக்குள்ளே மண் வந்து நல்லா பொறுபொருன்னு இருக்குது, அதாவது கட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மண்ணாக இருக்குது. அதனால நான் இதுலேயும் வச்சுருக்கேன், ஏன்னா பாட்டு அதிகமாகாது, அதே சமயத்தில் நம்ம வச்ச கண்ணுங்கள்லாம் வேர் பிடிச்சிடும், அதாவது வேஸ்ட்டாக போகாது அந்த பிரான்ச்சஸ்ஸு. அதுக்காக தான் நான் இதுக்குள்ளே ரெண்டு வச்சுருக்கேன். இது காலையில் தான் வச்சேன் நான் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு. இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய பூ இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணிடணும் பூ. இந்த மாதிரி முட்டை அளவுக்கு வச்சா கூட போதும், சின்ன சின்ன முட்டை இருக்கிறதா பார்த்து வச்சுக்கணும், பெரிய பூவெலாம் கட் பண்ணிடணும். ஏன்னா பிரான்ச்சஸை வந்து வேர் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அதுக்குள்ளே வச்சிங்கன்னா. ஏற்கனவே இந்த பிளான்ட் பார்த்துப்பீங்க, சம்மந்தி செடி. இதுலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி வேறு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா ரெண்டு கிளை மூணு கிளையில் பிரான்ச்சஸ் எடுத்துருக்கேன், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நடணும்ட்டு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கட்டிங்ஸ் பண்ணது தான் இப்போ நட போகிறோம். இப்போ எப்படின்னா, ஏற்கனவே அந்த ப்ளூ கலர் தொட்டிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணது வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியில் போட்டால் அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், பிளான்ட்டுக்கு உயிரோட்டம் இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ளே உடனே கட் பண்ணிவிட்டு உடனே வைக்கணும், இல்லைன்னா சாதாரண தரையில் அப்படியெல்லாம் வச்சிடக்கூடாது. கட்டிங்ஸ் பண்ணவுடனே உடனே வச்சிடணும், இல்லைன்னா தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது வைக்கணும், அதுக்கப்புறமா நம்ம நடணும். அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பிரான்ச்சஸ்ஸு, அதுக்காக தான் தண்ணிக்குள்ளே போடணும் சொல்கிறது. நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி நடணும். இது பாருங்கள், ஆனால் ஒரு இலையோட ஒரு இலை லேசாக ஒட்டாமல் கொஞ்சம் பார்த்து நடணும். ஏன்னா ஒரு இலையோட ஒரு இலை வைக்கும்போது உரஞ்சிருந்தா பட்டு அந்த இலையெல்லாம் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி நட்டுட்டு, இது மண் வந்து ஈரமாக இருந்திருந்தால் நீங்கள் திருப்பி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. மண் காஞ்ச மண்ணாக இருந்ததுன்னா ஒரு லேசாக தான் ஈரப்பதம் இருக்குதுன்னா நீங்கள் தண்ணி ஊங்கிடலாம் பிளான்ட்டுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பிரான்ச்சஸ் நான் வச்சுருக்கேன், கொஞ்சமாக லேசாக தோல் நீக்கியிருக்கேன். இதெல்லாம் நான் மொட்டையோட தான் வைக்கிறேன். ரோஜா செடியில் கூட நான் பூ பெருசாக இருக்கும் பூ, அந்த பூ கட் பண்ணிவிட்டு சின்ன பிரான்ச்சஸ் தான் அந்த பூக்குள்ளே கீழே, அந்த பிரான்ச்சஸ் கூட நான் நட்டு ரோஜாவில் வச்சுருந்தேன். அது கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருக்கேன். அது நல்லாயிருக்கு இப்போது அந்த கிளை கூட. அதனால தான் பெரிய பூ சப்போஸ் பூ தெரிஞ்சுது, அந்த பிரான்ச்சஸ் எப்படி வைக்கிறதுன்னா அந்த பூவை கட் பண்ணிவிட்டு சின்ன பிரான்ச்சஸாக கீழே இருக்கும், நீங்கள் அது வச்சா கூட வரும். ஏன்னா அந்த பூவோட கிளை நான் எதுக்கு வச்சேன்னா, நல்லா இருந்தது பெரிய பூ பூத்து அந்த கிளை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வச்சுது. நான் வந்து யோசிச்சு வைக்கல, அது திடீர்னு நான் பூவை கட் பண்ணிவிட்டு நான் வைக்க போனேன். அந்த சமயத்தில் சரி நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அது ஷார்ட்ஸ் எடுத்தேன். இந்த மாதிரி நம்ம நட்டுணும்,
லேட்டா கூட தண்ணியில போடுறதுக்கு லேட்டான பாருங்க படுத்துக்குச்சு. இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் போகணும் தண்ணியில போட்டு வைக்கணும். இப்போ இந்த மாதிரிலாம் முட்டோட வச்சோம், கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கிறதுலாம் நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா அவ்வளோ பெரிய பூவெல்லாம் வந்து பிரான்ச்சஸில் விடக்கூடாது. சின்ன பூ சின்ன மொட்டு அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, இருந்தாலும் இந்த மொட்டோட மட்டுமே வச்சா நல்லாயிருக்கும். பூவோட வச்சா எனர்ஜியெல்லாம் அந்த பூக்குள்ளே போயிடும், வேர் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். டெய்லி தண்ணி விடக்கூடாது, ஒரு நாளுக்கு ஒரு நாள் தண்ணி விடணும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.